வணக்கம். ஒன்கார்ட் மீடியா நேயர்களுக்கு எங்களோட தாழ்வான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தா பேச போகிறோம், மக்களின் மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தான் பேச போகிறோம். புதியதாக வந்திருக்கக்கூடிய ஆட்சி என்ன மாதிரி நிலைமையில் இருக்குது, அதை பற்றி என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கதையாக ஆரம்பிக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஒரு மனுஷன் மிகுந்த துயரத்தில் கடவுள்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். கடவுள் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. பிறப்பு எதற்காகன்னு கேட்டிருக்கான், பிறந்து பார் தெரியன்றிருக்கான். வாழ்க்கை எதற்காகன்னு கேட்டிருக்கான், வாழ்ந்து பார் தெரியன்றிருக்கான். மரணம் எதற்காகன்னு கேட்டிருக்கான், மடிந்து பார் தெரியன்னு உபதேசம் சொல்லியிருக்காரு. மடிந்து பார், மரணத்தின் விளைவு என்ன என்பது புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதாரண ஒரு வாக்கியம் கிடையாதுங்க. ஒரு மனுஷன் எல்லா விஷயத்தையுமே அனுபவபூர்வமாக தான் நம்ம உணர முடியும். பொதுவாக ஒரு மனுஷன் மரணத்திலேருந்து மீண்டு வரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ வேதனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் அவங்கள வந்து ரொம்ப ஆட்கொண்டு ரொம்ப முடியாமல் மீள முடியாமல் மீண்டு வருவாங்க. அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு வாக்கியம் பொருந்தும். இவரை பற்றின எவ்வளோ அசிங்கமான வேர்ட்ஸு மீம்ஸு நிறைய க்ரியேட் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. ராசி இல்லாதவர்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தாங்கி மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனைகளோடு வச்சுக்கிட்டு அதை மீண்டு ஒரு லட்சியத்தோடு ஜெயிச்சு வராருன்னும் போது கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். எதையும் சாதிக்கலாம், அதை சாதிக்கிறதுக்கு மன வலிமை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், உழைப்பு வேண்டும். அதையெல்லாம் இந்த பகுதியில் எங்களுக்கு வரும். நீ புறாமட்டு என்ன பண்றது, இப்போ நடக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சரியான போக்குல சரியான பாதையில போய்கிட்டு இருக்கு. ஒரு எம்எல்ஏ மாதிரி நடந்துக்க மாட்டாரு, ஃப்ரெண்ட்லியா அழகா பேர்லாம் சொல்றாங்க. இருட்டும் வெயில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, போ நிறையா நடக்கிறாரு. இது மாதிரி எம்எல்ஏ கிடைக்கிற உங்களுக்கு புண்ணியம் பண்ணி வச்சிருக்கேன். நைட்டு பகலும் தெரியாத சுத்தி சுத்தி வாழ்கிறாரு எல்லாருக்கும், மக்களுக்கு. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன டவுட்டுக்காக மக்களுடைய மனநிலை என்னன்றதுக்காக ஒரு ஸ்டில் ஒன்று போட்டிருந்தேன். விஜய், அஜித், உதயநிதி ஸ்டாலின் இவங்க மூணு பேருடைய ஃபோட்டோஸ் பார்த்து 1, 2, 3 போட்டு பாயிண்ட் பண்ணிவிட்டு, இதில் யார் ரியல் ஹீரோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு 1 வீக் முன்னாடி நான் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் உதயநிதியுடைய நம்பர் வந்து 3 போட்டு வந்துச்சு. ஒரு சிலர் 1, 2 அப்படி இருந்தாங்க. ரசிகர்களுடைய இது எப்படின்னா, நான் மட்டும் நினைக்கிறது ரைட்டா இல்லை மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் அந்த ஃபோட்டோஸ் போட்டு போட்டிருந்தேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா ரியலாகவே அவர் தான் ஹீரோ மாதிரி இருக்கார். ஸோ நிறைய பேருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டார். ஸோ மனுஷனை மனுஷன் நல்லது பண்ணும்போது பாராட்டக்கூடிய மனசு நமக்கு வரணும், அது வந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சைடு வந்து அவங்க யார் கெட்டவங்களோ நல்லவங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி கெட்டவங்களாக இருந்துக்கலாம், ஒருவேளை இப்போ மாறலாம், எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒரு 10 வருஷம் அவங்க வந்து இல்லை, ஆட்சியில் இல்லை, தன் தந்தை இறந்துட்டார், இதெல்லாம் மீறி இப்போ வந்து எவ்வளோ ஒரு மனசில் ஒரு வலி இருக்கும். அப்பா வந்து வளர்த்து வந்த ஒரு கட்சி வந்து டோட்டலாக படுத்து போகிற நிலைமைக்கு எவ்வளோ பேச்சு பேசினாங்க. ஸோ இதை மக்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு ஒரு டவுட்டில் இருந்தோம். வந்து நல்லது பண்ணும்போது அவங்கள பாராட்டணும், பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். பொதுவாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் எல்லாம் ஒரு குடும்பமாக சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள வாழ்த்த முடியலன்னா கூட குறை சொல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. இன்றைக்கி கொரோனா பீரியடில் ஆக்சிஜன் கிடைக்காமல் அலையிறோமே, எவ்வளோ பிரச்சனை. எல்லா மனுஷனும் கஷ்டப்படுறான், ஆக்சிஜன் கிடைக்கல, ஒவ்வொருத்தரும் மரணத்தை வந்து நோக்கி போயிட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் நாம் தான். எப்படி நாம் பண்ணிட்டீங்களா, அன்னைக்கு மரத்தை எல்லாம் பணத்துக்காக மரம் எல்லா காடுகளையும் அழித்தாங்க, எல்லா மரங்களையும் வெட்டினாங்க, பணமாக்கினாங்க. இன்றைக்கி ஆக்சிஜன் கிடைக்காமல் நாம் சிலிண்டராக தூக்கிட்டு அலையிறோம். இயற்கையை அழிக்க நினைக்கிறவனுடைய மரணம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். எவ்வளோ நாள் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு வாழ்க்கை? ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை 60 ஆண்டு காலம், அது 20 வருஷம் தூக்கத்தில் போயிடுச்சு, மீதி இருக்கிறது 40 வருஷம் தான். இந்த 40 வருஷத்தில் குழந்தை பருவத்தில் இளமை காலத்தில் நம்ம எந்த வேலை வெட்டிக்கு போகிறதில்ல, பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம்.
அதுல 10 வருஷம் போயிடுது. மனிதாபிமானத்தோட பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவுங்க, எதையுமே போகும்போது எடுத்துகிட்டு போக போகிறதில்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதை விட வாயில்லா ஜீவனங்களுக்கு நிறைய பேர் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மனிதாபிமானம்னா என்ன அப்படிங்கிற அந்த அடிப்படையில் எல்லாருடைய மனசுலேயும் ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனை வந்து உதவி செய்ய நிறைய பேர் உதவி கிளம்பிட்டாங்க. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது, புண்ணியத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும்.